வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் பாசிப்பருப்பு வச்சு ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது வந்து நல்லா அலசிட்டு வந்துடலாம். இப்போ இது வந்து நல்லா அலசிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்து ஒரு 1-2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ பாசிப்பருப்பு வந்து ஊற வச்சு 2 மணி நேரம் போல் ஆயிருக்கு. இப்போ நாம் இதில் உள்ள தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிடலாம். பாருங்கள், இப்போ தண்ணி வந்து வடிகட்டிட்டேன். இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், நான் இங்கே வந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். முதல்ல பாதி போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இது வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற பாசிப்பருப்பையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த பாசிப்பருப்புலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது வந்து நம்ம பருவ சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது வந்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் 1 பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லியிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கடலை மாவு வந்து இந்த டைமில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எனக்கு வந்து கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது, அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா கடலை மாவு எதுவும் சேர்த்துக்கல. இப்போ நாம் இதை வந்து மீடியம் சைஸ் சுருண்டைகளாக பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இதை வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக நான் இங்கே வந்து ஒரு கடாயில் முங்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து சூடானதும் ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கலவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து இது வந்து நாம் மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி நல்லா கலந்து விட்டு எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நாம் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், இப்போ இது வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு. இப்போ நாம் இதை வந்து எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். இப்போ மிச்சம் இருக்கிறதே இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், பாசிப்பருப்பு வச்சு நம்ம சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். வெளியே வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்குது, உள்ளே வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.